Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க ஐபோன் 12 Pro, 12 Pro Max இந்த மூணு ஃபோன்ல ஏதாவது ஒரு ஃபோன் வச்சிருக்கீங்களா, கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஹார்ட் ரிதம் ஜேர்னல் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஐஃபோன் 12 சீரீஸில் வந்து இந்த மேக்ஸேஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற டெக்னாலஜிலாம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. ஸோ இதில் நிறையா மேக்னெட்ஸ் இருக்கிறதுனால இந்த பேஸ் மேக்கர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது இம்ப்ளான்டட் மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுங்க அது. ஸோ அது எதுக்காகப்பா கொஞ்சம் புரியும்படி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த இதய துடிப்பே பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்கும். சர்ஜரி பண்ணி அந்த பேஸ் மேக்கர்ஸ், நீங்கள் கூகுளில் பேஸ் மேக்கர்ஸ்ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கே வரும். ஸோ அது ஒரு குட்டியாக இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா உள்ள அதாவது ஸ்கின்னுக்கும் ஹார்ட்டுக்கும் நடுப்புற வந்து வச்சுருப்பாங்க, அது பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய ஆர்டிஃபிஷியலாக நிறைய பேர் சர்ஜரி பண்ணி தான் மூச்சு விட்டுறதே பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ கரெக்டாக எனக்கு தெரியல, பட் நான் படித்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக எப்படி சொல்ல முடியுமோ அப்படி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஐஃபோன் 12 சீரீஸ் நீங்கள் வச்சுருக்கும் பொழுது, உங்கள் ஃபோனை நீங்கள் உங்கள் பேக்கெட்டில் வச்சுருக்கும் பொழுது, அந்த மேக்னெட்டும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சென்சிட்டிவான சென்சார்ஸாக இருக்கட்டும், இல்லைனா எலக்ட்ரோ மேக்னெட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணுது, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே அஃபெக்ட் பண்ணுது. ஸோ ஆப்வியஸாக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்மளால் மூச்சே விட முடியாது, ஸோ அந்த சர்ஜரி பண்ணவங்களுக்கு. ஸோ இது ஒரு மேஜர் இஷ்யூ அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனியிலேருந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து ஆப்பிள் அக்னாலேஜ் பண்ணி, ஆமாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, ஸோ வந்து நீங்கள் உங்கள் ஹார்ட் கிட்ட உங்கள் ஃபோனை வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஆப்பிள் தரப்புலேருந்தே சொல்லியிருக்காங்க. நான் ஆப்பிள் தரப்புலேருந்து அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தோட அந்த வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்னா தாராளமாக அதை படித்து தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் இப்படி ஒன்று இருக்குது அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு தான் மெயினாக அந்த வீடியோ. ஸோ ஐஃபோன் 12 சீரீஸ்னு இல்லைங்க, எந்த ஒரு ஃபோனையுமே உங்கள் மேல் பாக்கெட்டில் வைக்கவே வைக்காதீங்க. நிறைய பேர் மேல் பாக்கெட்டில் இப்படி வச்சுட்டு போகிறாங்க. சில பேர் ஐஃபோன்லாம் வச்சுருந்தா கொஞ்சம் கெத்து காமிக்கணுங்கிறதுக்காக வைக்கிறாங்க. ஸோ சில பேர் ஹேபிட்டாகவே அதை மாறிடுச்சு. ஸோ தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு மேல் பாக்கெட்டில் உங்கள் ஃபோனை வைக்கவே வைக்காதீங்க, எந்த ஃபோனாக இருந்தாலுமே சரி, குறிப்பாக ஐஃபோன் 12 சீரீஸை வைக்கவே வைக்காதீங்க. ஸோ அவ்வளோதான் நண்பா. ஸோ தயவு செஞ்சு பார்த்து சேஃபாக இருந்துக்கோங்க. நீங்கள் ஐஃபோன் 12 சீரீஸ் வச்சுருந்தீங்க, நான் என் உடம்பு பர்ஃபெக்டாக தானே இருக்குது, நான் சின்ன பையன் தானே அப்படின்னு கூட நினச்சி கூட நீங்கள் வைக்க வேணாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எந்த ஃபோனையுமே மேல் பாக்கெட்டில் வைக்கிறது அப்படிங்கிறத தடுத்துருங்க. ஸோ ஆப்பிளே வந்து அதை சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையாலுமே அதை அக்னாலேஜ் பண்ணி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது அவங்களே சொன்னது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா மேக்ஸேஃப் டெக்னாலஜி இது அதுன்னு நிறைய டெக்னாலஜி கொண்டு வந்தாங்க, ஏகப்பட்ட மேக்னெட்ஸ் பார்த்திங்கன்னா உள்ளே வச்சுருந்தாங்க. ஸோ அதை ஆரம்பத்துலேயே சொல்லாமல் இந்த மாதிரி ஒன்று சொல்லி, ஆமாம் இப்படி ஒரு இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு அவங்க சைட்லேருந்து அவங்க சப்போர்ட் பேஜில் வந்து போட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லா தான் தாங்கப்படுது. ஸோ இந்த மாதிரியான இம்ப்ளான்டான ஒரு மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை அது அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவுடைய நான் சொல்ல வேண்டிய ஒரு கருத்துன்னு கூட சொல்லிடலாம், ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடலாம். ஸோ உங்கள் நண்பர்கள் யாராவது ஐஃபோன் 12 சீரீஸ் வச்சுருந்தாங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இல்லைனா இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னாவது சொல்லிவிடுங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நான் உங்களோட சந்திக்கிறேன். அதுக்கெலாம் முன்னாடி நண்பா ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்கள், ஹாப்பி மீன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனில் ஆல் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.